முன் செய்த நல்வினை இருந்தால்தான் தவம் செய்ய முடியும் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பலிக்கூட்டம் பலிக்கூட்டம் கிளை அந்த இது வச்சுருப்பாங்க. சில பேர் இந்த இது ஏகாதேசி அன்னைக்கு கூட விளையா பரமபதன்னு சொல்லுவான். பாம்பு கடிச்சா திடீர்னு கீழே வந்துடுவான். அது மாதிரி ஒரு முன் செய்த நல்வினை இருந்தால் நல்வினை இருந்தால் தான் தவத்தை இருக்கலாம். இல்லை என்ன ஆகும், நல்வினை இருக்கணும், முன் செய்த தவம் இருக்கணும். முன் செய்த தவை இருந்தால் தான் எடுத்துக்கொண்ட காலத்தை வெற்றிகரமாக முடிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் அந்த ஜென்மத்தை கடைபிடிக்க முடியாது. இழுக்கல் உடைய ஊற்றுக்கோளற்று ஒழுக்க முடியாது சொன்னான். அப்போ தவத்தை முடிக்க தவத்துக்கு மேற்கொண்டான், கவி கட்டி விட்டான், நியாயம் தான். மனைவி மக்கள் வேணாம் விட்டான், வீட்டோடு திறந்துட்டான், திறந்து வந்துட்டான். அதான் ஒரு குறையில தவம் இருக்கிறான். ஆனால் இடையிலே தவறு செய்த இடையிலே தவறு மனசு போராட்டம் இருக்கும். தவம் தவமுடையாருக்காகவும் அவம் அதனை அகதிலால் மேற்கொள்ளணும். முன் செய்த நல்வினை இருந்தால் மட்டும் எடுத்துக்கொண்ட பிறவில் தவத்தை முடிக்கலாம். இல்லை சொன்னால் நிச்சயம் அந்த வழுக்கல் வரும், அந்த கால் அந்த போகிற பாதையிலே தடை வரும். எதையே கொண்டு கண்டு வாங்கிடுவான், வாங்கி விட்டானா பாதையை தடு போட்டுவான். இழுக்கல் உடை ஒளி நீ போகிற பாதைக்கு வழுக்கும், எடுத்துக்கொண்டு லட்சியத்தை அடைய முடியாமல் வழுக்கும். அப்போ இது ஞானிகள் பிறவி வந்துடும் எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு. அப்போ பிறவி வந்துடும் எச்சரிக்கை, குடித்துக்கொள், தவற விடாதே, கிடைத்திருக்கிற மாண்டு பிறகு கிடைத்திருக்கு, சாதாரண இந்த பெண்கள் வகையில் ஈடுபடாதே, கிடைத்திருக்க மாண்டு பிறகு கிடைத்திருக்கு, இந்த பொருளாதாரத்தை கண்டு மயங்காதே, கிடைத்திருக்க மாண்டு பிறகு கிடைத்திருக்கு, புகழை கண்டு மயங்காதே, கிடைத்திருக்க மாண்டு பிறகு கிடைத்திருக்கு, யான் கருவம் கொள்ளாதே என்று ஒருவன் சொல்லியிருக்கு. இழுக்கல் உடை ஒளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க முடியாதவா சொல்லணும், அவன் தான் சொல்லணும். அவருக்கு சொன்னாதான் அது வந்து வழுக்க நிலத்தில் ஊண்டுகோல் கொண்டு இருக்கிறான். தளர்ச்சி வரும்போது முன்னே தளர்ச்சி வரும்போது ஊண்டுகோல்னா இங்கே வழுக்க நிலத்தில் வழுக்க தான் செய்யும். ஏனென்றால் நல்வினை இல்லை, நல்வினை இருந்தால் அது நல்வினை இருந்தால் அது வைராக்கியமாக மாறும். முன்னே செய்த தவம் இருந்தால் அது வைராக்கியம். முன்னே செய்த தவம் இருந்தால் பொருள்பட்டு இருக்காது, முன்னே செய்த தவம் இருந்தால் பொல்லா விகாமல் இருக்காது, முன் செய்த தவம் இருந்தால் ஜாதி வழி இருக்காது, முன் செய்த தவம் இருந்தால் யான் என்ற கௌரவம் இருக்காது, முன் செய்த தவம் இருந்தால் கல்வி தானே வரும், முன் செய்த தவம் இருந்தால் வாசி வாசப்படும், முன் செய்த தவம் இருந்தால் உடம்பு காய் சுத்தியாகும், முன் செய்த தவம் இல்லை என்றால் தவறு நடக்கும். இழுக்கல் உடை ஒளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க முடியாத வச்சுனா. அப்போ சான்றோர்கள் கேட்பதை சான்றோர்கள் ஒழுக்கம் உள்ளவன் சொல்ல நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் செல்வத்துள் செல்வம் செவி சொல்வான். ஆக செவி செவி என்பது கேட்டறிந்தன. அவர் வந்து சொல்லுவார், அரங்கேட்டும் மந்தனர் வாய்மொழி கேட்டும் மரங்கேட்டும் மாணவர் மந்திரம் கேட்டு புறங்கேட்டும் பொன்னுரை மேனியம் ஈசன் திறங்கேட்டும் பெற்ற சிவகதி தான் நான் திருமலத்தேவர் சொன்னார். நீ கேட்டு தெரிந்து கொள்வது என்னன்னு கேட்டான். அறத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பாவ புண்ணியத்தை தெரிந்து புறங்கேட்டும் புறத்தை கேட்கும்போது அகத்தையும் தெரிந்து கொண்டான். புறங்கேட்டும் பொன்னுரை மேனியம் ஈசன் பொன்னுரை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.